தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல். தன்வினை வாக்கியம் எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல் தன்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு, ராமன் பாடம் கற்றான். இதில் ராமன் பாடம் கற்றதை பற்றி கூறுறாங்க இல்லையா. எழுவாய் அதாவது சப்ஜெக்ட் வந்து என்ன வேலை செஞ்சாங்க இல்லை என்ன செஞ்சாங்க அப்படின்றத விளக்கக்கூடியதாக அமைகிறது தான் வந்து தன்வினை வாக்கியம். அப்படிப்பட்ட வாக்கியம் தான் வந்து தன்வினை வாக்கியம். தேவி பொம்மை செய்தாள், நான் ராமனை திருத்தினேன், மாலா சோறு உண்டாள், மாறன் தரையில் உருண்டான், உழவர் நிலத்தை உழுதார். சரிங்களா, இப்படி இருக்கிறது. அடுத்தது பிறவினை வாக்கியம் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தல் பிறவினை வாக்கியம் எனப்படும். அதாவது வேற ஒரு ஒருத்தவங்க வந்து இன்னொரு செயலை வந்து இன்னொருவங்க மூலயமா செய்கிறது. அதாவது ராமன் பாடம் கற்பித்தான், ராமன் வந்து தானே படித்தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது தன்வினை வாக்கியம். ராமன் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கற்பிக்கிறான் இல்லையா, ராமன் பாடம் கற்பித்தான் அப்படின்ற பொழுது பிறவினை வாக்கியம். தேவி பொம்மை செய்வித்தாள், ஓகேங்களா, ரைட். ஆசிரியர் மாணவனை திருத்தினார், தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள். இது மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் வந்து பிறவினை வாக்கியம். அடுத்தது செய்வினை வாக்கியம் எழுவாய் செயபடு பொருள் பயனில்லை என்று வரிசையில் வாக்கியம் அமைதல் செய்வினை வாக்கியம் எனப்படும். அதாவது சப்ஜெக்டு வெர்பு ஆப்ஜெக்டு எழுவாய் செயபடு பொருள் பயனில்லை என்ன செஞ்சாங்க அப்படின்றது. அது கூட வந்து செயபடு பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து சேர்ந்து வரும். ஐ உருபு வந்து சில இடங்களில் வந்து மறைந்து வரும், சில இடத்துல வெளிப்பட்டும் வரும். எடுத்துக்காட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். செயபாட்டு வினை வாக்கியம் செயபடு பொருள் எழுவாய் பயனில்லை என்ற வரிசையில் வாக்கியம் அமைதல். இதுவும் வந்து இதில் வந்து ஆல் அப்படின்ற உருபு வந்திருக்கும். ஆல் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து வரும். பயனிலையோடு படு பட்டது எனும் சொற்கள் வந்து சேர்ந்து வரும். சரியா, ஓகே. செய்வினை வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டு மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். ஐ வகுப்பை அப்படின்றது ஐ வந்து வந்திருக்கு இல்லையா. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார், ஓகே, இலக்கணத்தை கற்பித்தார். ஐ அங்கே உழுந்து மறைந்து வருது. பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார். ஐ அங்கே வந்து இருக்கு இல்லையா. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். நம்பி நாடகம் நடித்தான், இது வந்து நம்பி நாடகத்தை நடித்தான், நாடகம் நடித்தான், ஓகே. செயபாட்டு வினை வாக்கியத்தில் வந்து ஆல் அப்படின்றது வந்து வரும்னு சொன்னோம் இல்லையா. மூன்றாம் வேற்றுமை உருவு வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. மாணவர்களால் ஆள் வந்திருக்கு இல்லையா. இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. நிலைத்து நிற்கும் இலக்கியங்கள் பாரதியாரால் பாடப்பட்டுள்ளது. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. நாடகம் நம்பியால் நடிக்கப்பட்டது. இப்படி நம்ம வாக்கியங்களை வந்து கண்டறியலாம். சரிங்களா, சரி. அடுத்தது தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை வந்து வாக்கியங்களை கண்டெடுதுக. இதில் இருக்கக்கூடிய மாடல் குவஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு பார்க்கலாம். சரிங்களா, தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இதில் எது வந்து தன்வினை வாக்கியம், இலக்கியா புத்தாடை அணிந்தால், அணிவித்தால் கிடையாது, அணிவிக்கப்பட்டதும் கிடையாது, அணியால் இதுவும் கிடையாது. இலக்கியா புத்தாடை அணிந்தால், சரியா. அடுத்தது அப்பூதியடிகள் இதில் என்ன கேட்குறாங்க, இதுவும் தன்வினை தான் கேட்குறாங்க. கற்பித்தார் கற்றார் கற்றாரா கற்கவில்லை, இதில் வந்து கற்றார், அதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பொற்கொடி
ஆயக்கலை 64 கற்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றாள் அப்படின்னா அவளே செல்ஃபா அப்படின்றதுனால கற்றாள் தன்வினை, வேற யாரையும் பற்றியும் மென்ஷன் பண்ணல இல்லையா, அதனால தன்வினை. அடுத்தது தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வினாப்பொருள் தரும் வாக்கியம், ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும், தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும், முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இதுக்கு சரியானது வந்து ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடியும், இதுதான் வந்து தனி வாக்கியம். சரியா, அடுத்தது செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. இதில் வந்து சரியான விடை நாற்காலி தச்சனால் ஆள் இருக்கு இல்லையா, செயற்பாட்டு வினை அது தச்சனால், அதனால் ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது எவ்வகை வாக்கியம், மாணவன் பாடம் படித்திலன், மாணவன் படித்திலன் அப்படின்றாங்க, அதனால் நெகட்டிவ் படித்திலன் இல்லன் அப்படின்ற மாதிரி தான் இல்லன் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா எதிர்மறை வாக்கியம், நெகட்டிவாக இருக்கு இல்லையா, எதிர்மறை வாக்கியம். அடுத்தது செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயற்பாட்டு சொற்றொடர்னால் என்ன வரணும், ஆள் வரணும், செயற்பாட்டு சொற்றொடர்னால் ஆள் வரணும். ஆள் எதில் இருக்குது, வாவூசியால் பதிப்பிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். ஐ வந்திருக்குது, சரியா, ஐ வந்திருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன வகையான வாக்கியமாக இருக்கும், செய்வினை வாக்கியம். ஆனால் இதில் ஆப்ஷனில் செய்வினை வாக்கியம் இல்லை, அதனால் தனி வாக்கியம். சரியா, அடுத்தது இதுக்கு ஆப்டாக வர்றது அவர் வந்து தொடங்கி வைத்தார் அப்படின்றதுனால தனி வாக்கியம். சரியா, அடுத்தது பிறவினை வாக்கியம், வாக்கியத்தை கண்டறிக. பிறவினை வாக்கியத்தை வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுல. சரி, இதில் வந்து பிறவினை வாக்கியம் அப்படின்னா என்னது, அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான், ஓகேவா, ஒரு இன்னொருத்தர் ஒரு ஆக்ஷனை செஞ்சார் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அது என்னது பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரைட், அடுத்தது இந்தியா மிகப்பெரிய நாடு, ரைட்டா, இது வந்து எந்த வகையான வாக்கியம், தனி நிலை வாக்கியம், ரைட்டா, தனித்து பொருள் தரக்கூடிய ஒரு வாக்கியம். அடுத்து திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும், எவ்வகை வாக்கியம், இது வந்து ஒரு செய்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கிறதுனால செய்தி வாக்கியம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுனால. வாக்கிய வகையை கண்டறிதல். அடுத்தது குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது, பாரதிதாசன் ஆள் வருது இல்லையா, ஆள் அப்படின்னு வந்ததுன்னா என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது ஆடும் மயிலின் அழகுதான் என்னே, ஆச்சரியக்குறி வந்திருக்குது, ரைட்டா, அந்த மாதிரி வந்ததுன்னா அது என்னது உணர்ச்சி வாக்கியம், ஆச்சரியக்குறி வந்திருக்கிறதுனால உணர்ச்சி வாக்கியம். அடுத்தது முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவர், ஓகேவா, இதுவும் வந்து அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, செய்தி வாக்கியம். சரியா, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவித்தது, கலைஞர்களை கௌரவித்தது, ஐ வந்திருக்குது அப்படின்னா என்னது செய்வினை வாக்கியம். சரியா, பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள், ஓகேவா, இது வந்து எந்த வகையான வாக்கியம், அயற்குற்று, இன்னொருத்தவங்கக்கிட்ட நேராக சொல்லலை, அயற்குற்று. பொன்னி தேன்மொழியை தான் மறுநாள்
மதுரைக்கு செல்வதாக கூறினாள். அயர்க்குற்று, ஓகேவா? எதிர்ம நெகட்டிவ் கிடையாது, கலவை தொடர் கிடையாது, நேர்கூற்று கிடையாது, அயர்க்குற்று. இன்னொருத்தவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் போகிறாங்க அப்படின்றதுக்காக நடக்க போகிற விஷயத்த சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அயர்க்குற்று. அடுத்தது பட்டியல் ஒன்றை வந்து உள்ள தொடர்களை பட்டியல் ரெண்டில் வந்து இணைக்க சொல்கிறாங்க. என்னே அப்படின்னு வந்திருக்கு, ஆச்சரியக்குறி வந்திருக்குதுன்னா அது என்னது? உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன், படிக்கலை அப்படின்றது தான் எதிர்மறை, படித்திலன். மணிமொழி பரிசு பெற்றாள், மணிமொழி பரிசு பெற்றாள். இது வந்து என்னது? உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை, இது என்னது? நமக்கு ஒரு கட்டளை விடுக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இது ஓகே. ஃபஸ்ட்டுக்கு டூவு, அப்போ இது ரெண்டுதில் ஏதாவது ஒன்று தான், சி இல்லைன்னா டி. கண்ணன் பாடம் படித்திலன், அதுக்கு ஒன்று. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்தது துணி கலையரிசியால் ஆள் வந்திருக்கு, கலையரிசியால் தைக்கப்பட்டது ஆள். இதற்குரிய செய்வினை தொடரை, இது வந்து செய்வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க, சரியா? தொடரை வந்து இதற்கு செய்வினை தொடராக மாற்றணும்னா என்னது? ஐ வரணும், ஓகே. ஆள் வந்திருக்கிறது, ஆளை நம்ம எடுத்துகிட்டு இப்போதைக்கு ஐயா மாற்றணும், ஓகேவா? ஐயா மாற்றணும். அப்போது கலையரசி துணியை தைத்தாள், இதுதான் வந்து சரியான விடை. இது மாதிரியான விடைகள் கண்டிப்பாக வரும், சரியா? அடுத்தது எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர், ஓகே? இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து டெஃபினேஷன், அது என்ன அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் இது இது பண்ணும். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர், ஓகேவா? ஐ வந்து முடியும் செய்வினை தொடர், ஓகே. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயர்க்குற்று வருவன, மேற்கோள் குறி வராது, தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது, அது அவை அங்கே என மாறும், காலப்பெயர்கள் அன்னாள் மறுநாள் என மாறும். அதாவது அயர்க்கூற்றில் வந்து வருவன என்னென்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க, எது வந்து பொருந்தாதது? அது வந்து என்னது? ஆப்ஷன் சி தான், தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது அப்படின்றது தான் தப்பானது. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே மேற்கோள் குறிகள் வராது, அது அவை அங்கே என மாறும், காலப்பெயர்கள் வந்து அன்னால் வந்து மறுநாள் என மாறும், சரியா? ஓகே. அடுத்தது கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பிறவினை இதற்கு என்னது கரெக்டான ஆன்சர்? பாத்திமா தமிழ் கற்பித்தாள், பிறவினை கற்பித்தாள் அப்படின்னு வருது. பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக, பிசிராந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை வாக்கியம்? இதுவுமே நமக்கு என்னது? ஒரு செய்தியை புலப்படுற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் செய்தி தொடர். வயலில் ஆடுகள் மெய்ந்தில, தில அப்படின்றதுக்கு நெகட்டிவாக மேயலை அப்படின்றதுக்கு தான் தில அப்படின்னு, அப்போ எதிர்மறை தொடர். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிற வினை சொற்கள் பிற வினை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்பித்தால், ஓகேவா? கற்பித்தால் தான் வந்து கரெக்டானது. குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து செய்வினை மாநாட்டை, ஐ வந்திருக்கு இல்லையா, செய்வினை வாக்கியம், ரைட்டா? அடுத்தது ஒருவர் போவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது, அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறது வந்து நேர்கூற்று. அவங்க எப்படி சொன்னாங்களோ அது அயர்க்குற்றுனா, அவங்க வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது தான் வந்து அயர்க்குற்று, சரியா? ஓகே. அடுத்தது பின்வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செயபாட்டு வினை வாக்கியம், செயபாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயபாட்டு வினை வாக்கியம்னா என்ன வரணும்?
ஆள் வரணும். இதில் எதில் ஆள் வந்திருக்குது? அரசின் உதவியுடன் பாவனரால் ஆள் வந்திருக்கு இல்லையா. சொற்பிறப்பியல் அகர முதலி வெளியிடப்பட்டது. இது வந்து பி தான் சரியான விடை. சரியா? ஓகே. அடுத்தது, தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால், இது நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து நேர்கூற்று. ஓகேவா? நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லி நேராக சொல்கிறது. அந்த வாக்கியம் மாறாமல் அப்படியே சொல்லியிருக்கும், ரைட்டா? அதனால் இது வந்து நேர்கூற்று. முன்னாடி நம்ம பார்த்தது ஆயர்கூற்றுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் இதே வாக்கியம். பிறவினை தொடராக மாற்றுக, கலைச்செல்வி திருக்குறள் கற்றால். இதை வந்து பிறவர் சொல்கிற மாதிரி சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியும்? கற்பித்தால். ஓகேவா? கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால், ரைட்டா? பி தான் சரியானது. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலன், எழுதிலன் அப்படின்றது, எழுதிலன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்னது? எதிர்மறை, நெகட்டிவ், ரைட்டா? யாழினி திருக்குறள் கற்றால். இது நமக்கு டைரக்டாகவே தெரிஞ்ச க்வெஸ்சன் தான். தன்வினை, ரைட்டா? குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது முன்னமே பார்த்தது தான். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து இன்னொரு மாடலில் கேட்டிருக்காங்க. இதை வந்து செய்வினை செயபாட்டு வினையாக மாற்றணும். செய்வினை வந்து செயபாட்டு வினையாக மாற்றணும். மாநாட்டை ஐ வந்திருக்குது க்வெஸ்சனில், இதை வந்து என்னென்னு மாற்றணும்? ஆளாக மாற்றணும். சரியா? ஆள் இருக்கிறது எது? இதுதான் சரியான விடை. சரியா? இவ்வளோ ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த மாதிரியான மாடலில் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து என்னது? தொடர் வாக்கியம், ரைட்டா? இதோட தொடர்ச்சியாக, நேற்று மழை பெய்தது அதனால் ஏரிக்குளம், அதனால் வந்திருக்கு இல்லையா. இதெல்லாம் தொடர்ச்சி தொடர் வாக்கியங்கள். ஓகேவா? ரைட். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து எது தன்வினை வாக்கியம்? கரெக்ட். அப்போதைய அடிகள் நான்மறை கற்றார், ரைட்டா? இதுதான் வந்து தன்வினை வாக்கியம். அடுத்தது, கலைச்செல்வி கட்டுரை எழுதினால். இத்தொடரில் சரியான எதிர்ச்சொல்லை எழுதணும். இதுக்கு ஆப்போசிட்டான எதிர்ச்சொல் என்ன வரும்? விரும்பவில்லையா, இராளா, வாசிக்கவில்லையா, எழுதிலல், எது வரும்? இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். ஓகேவா? இதுதான் சரியான விடை. அடுத்தது 36, பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்றொடர் கற்பித்தால் அப்படின்னு வரணும். சரியா? கற்பித்தால். அப்போ டி தான் சரியான விடை. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது வந்து என்னது? ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னது? அயற்கூற்று. அவர் என்ன சொன்னார்னா, இப்போது தாய்மொழியை உயிராக போற்றுவோம் என ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். அப்படி வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? நேர்கூற்றாக இருக்கும். சரியா? இங்கே வந்து தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது வந்து அயற்கூற்று. அவர் சொன்னதை நம்ம வந்து சென்டென்ஸை மாற்றி நம்ம சொல்கிறதுனால அயற்கூற்று. அடுத்தது, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். கற்பித்தாள், இது வந்து என்னது? பிறவினை வாக்கியம். சரியா? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது வந்து என்ன வாக்கியம்? செய்தி வாக்கியம். ஓகேவா? செய்தி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. கல்லாமை ஒழிக என்று எனும் பொருளில் வரும் தொடர். ஓகேவா? கல்லாமை ஒழிக. விழைவு தொடர், விழைவு தொடர். ஓகேவா? இது வந்து இந்த கோஷங்கள் இல்லைன்னா வந்து முழக்கங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா, விழைவு தொடர், ரைட்டா? அடுத்தது, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது என்னது? பிறவினை. வரவச்சாரு அப்படின்றதுனால பிறவினை. அடுத்தது,
வீடு கட்டியாயிற்று, வீடு கட்டியாயிற்று. செயற்பாட்டு வினை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம் என்னவா இருக்கும்? சிறுவன் பாடம் படித்தான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். பானை குயவனால் வனையப்பட்டது. ஓகேவா? இதில் வந்து என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம், சரியா? பானை குயவனால் ஆள் வந்திருக்கு இல்லையா, அதனால் இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம், எவ்வகை வாக்கியம் தான் அது. ரைட். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை பெறுவனை இதெல்லாம். அப்பா சொன்னார், அப்பா சொன்னார் செய்வினை வாக்கியம். பொருந்தாதவற்றை கண்டறிக. இதில் வந்து என்னது தோசை வைக்கப்பட்டது, செய்வினை தொடர். அடுத்தது அப்துல் நேற்று வந்தான், தன்வினை தொடர். கவிதா உரை படித்தால், செய்வினை தொடர். கோவலன் கொலையுண்டான். இதில் வந்து எது பொருந்தாதது? தோசை வைக்கப்பட்டது, இது வந்து செய்வினை கிடையாது, சரியா? ரைட். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அடுத்ததும் அப்துல் நேற்று வந்தான், அப்துல் நேற்று வந்தான். ஓகேவா? தன்வினை தொடர். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வருவித்தான், அப்துல் நேற்று வருவித்தான். இது வந்து என்னது பிறவினை, ரைட்டா? அடுத்தது அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது. அமைச்சர் ஆள் வந்திருக்கு, அமைச்சரால் அப்படி அப்படின்னா செயற்பாட்டு வினை, கரெக்ட். மாற்று உடை தருவாயா, இது என்னது ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் கொலல் வினா வாக்கியம், சரியா? ஓகே.